to understand the preparation of soaps and detergents to know about kinds of fertilizer and its uses to know about use of cement gypsum epsom and plaster of par paris to know about use of phenol and archives in day to day life let us see the introduction part

burning of a paper it is a chemical changes okay turning paper into small pieces that is physical changes and dissolving sugar in water that is also physical changes burning of petrol or lpg gas chemical changes water boiling into water vapor that is physical changes coconut oil becoming solid during winter that is also called as physical changes சி த டயக்ராம் ஃபார் பிரேக்கிங் ஆஃப் எ ஸ்டிக் இன்ட்டு டூ பீசஸ் ஸோ ரெண்டு பீசஸ்ஸா அந்த ஸ்டிக்கை நம்ம பிரேக் பண்ணி உடைச்சிட்டோம் ஸோ இது வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் எப்படின்னா இப்போ திருப்பி இந்த ஸ்டிக்கை என்ன பண்ண முடியும் ஃபிஃபிக் கோயில கம்மோ ஏதோ வச்சு நம்ம ஒட்டி ஸ்டிக் பண்ணி திருப்பி ஸ்டிக்காக கொஞ்சம் கொண்டு வர முடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியும் தட் இஸ் கால்டஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் செகண்ட் ஒன் பேர்னிங் ஆஃப் அ பேப்பர் பேப்பர் வந்து இப்போ பேர்ன் ஆகி எரிஞ்சிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஒரு நியூவாக ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு தட் இஸ் கால்டஸ் அ ஆஸ்க்கு ஆஸ்க் அதாவது சாம்பல் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து திருப்பி நம்ம பேப்பரை கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாது ஸோ தட் இஸ் கால்டஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் யூ வில் த பேரிங் பேப்பர் இன்டு ஸ்மால் பீசஸ் ஸோ சின்ன சின்ன பீசஸாக அதை டார் பண்ணதை கூட திருப்பி நம்மளால் ஒட்டி கொண்டு வர முடியும் ஸோ ஸோ இதுவும் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸில் தான் வரும் ஸோ நெக்ஸ்ட் டிசால்விங் ஆஃப் சுகர் இன் வாட்டர் ஸோ வாட்டரில் வந்து சுகரை வந்து நல்லா கலக்கிட்டோம் ஸோ இதையும் வந்து சம் மெத்தட் மூலமாக என்ன பண்ண முடியும் செப்ரேட் பண்ண முடியும் ஸோ இதுவுமே ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான் பேர்னிங் ஆஃப் பெட்ரோல் எல்பிஜி கேஸு ஸோ இது என்னாச்சு ஃபுல்லாக பேர்ன் ஆகி பெட்ரோல் நமக்கு எதாவது காலி ஆன பிறகு நமக்கு அது திருப்பி கிடைக்குமா கிடைக்காது ஸோ தட் இஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் வாட்டர் பாயிலிங் இன்டு வாட்டர் வேப்பர் ஸோ வாட்டர் வந்து பாயில் ஆகி வேப்பராக போகுது திருப்பி அந்த வேப்பராக போனதை நம்ம லிட்டு போட்டு முடிவச்சுனா அந்த வேப்பர் கண்டென்ட் திருப்பி நமக்கு வாட்டர் கண்டென்ட்டாகவே ஃபார்ம் ஆகும் ஸோ அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ஓகே திருப்பி அதை வந்துடும் ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் கோகனட் ஆயில் பிக்கமிங் சாலிட் டியூரிங் விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிட் ஆயிலும் அந்த கோகனட் ஆயில் திருப்பி அந்த கோகனட் ஆயிலில் சம்டைம்ஸ் வெயில்லையோ இல்லை ஹீட்லேயோ வச்சால் திருப்பி நமக்கு அந்த லிக்யூட் ஃபார்மில் கிடச்சிடும் ஸோ இதுவும் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கேன் யூ சீ த இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்சன்ஸ் பிட்வீன் த கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச் வென் யூ கட் அ பேப்பர் இன் இன்டு டூ போத்ர் ஸ்டில் பேப்பர் பீசஸ் பட் ஒன்ஸ் பட் பர்ன் இட் தேர் இஸ் நோ லாங்கர் த பேப்பர் ஸோ பர்ன் ஆயிடுச்சு அந்த பேப்பர் திருப்பி இது பண்ண முடியாது ஓன்லி சம் ஆஸ்க் அண்ட் த ஸ் ஸ்மோக்கிஸ் மிக்சடு வித் த ஏர் ஸோ ஆஸ்க் பவுட்ராகவும் நமக்கு மிக்சடு வித் ஏர்லையும் பாதி போயிடும் ஓகேவா ஸோ அது வந்து என்ன சேஞ்சஸ் சொல்லுவோம் ஸோ பர்னிங் அப்ப பேப்பர் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் கெமிக்கல் சேஞ்ச் ரிசல்ட் இன் த சேஞ்ச் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் பிசிக்கல் சேஞ்ச் ஒன்லி த சேஃப் சைஸ் ஆர் வால்யூம் சேஞ்சஸ் ஸோ கெமிக்கல் சேஞ்சஸில் டோட்டலாக அந்த சேஞ்ச் வந்து நடந்து அதில் நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் பட் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா அதோட சேஃபு சைஸ் அண்ட் வால்யூமில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் ரிலேட்டடாக அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸில் நடக்காது ஓகே த ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் மே ஆல்சோ சேஞ்ச் ஃப்ரம் லிக்யூட் டு கேஸ் ஆர் ஃப்ரம் லிக்யூட் டு சாலிட் ஹவவர் த சப்ஸ்டன்ஸ்

எனி சேஞ்ச் இன் கலர் ஆஃப் த சொல்யூஷன் ஸோ அந்த சொல்யூஷன் எதாவது கலர் சேஞ்ச் ஆகியிருக்கா இட் இஸ் ஆல்சோ டர்னிங் டு எல்லோ ஆர் ஆர் டு சம்மதர் கலர் ஸோ எல்லோவாக இருக்கும் இல்லை வேறு சம்மதர் கலர்ஸ் வந்து அங்கே அப்பியர் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் ட்ரை ஆடிங் டெர்மரிக் பவுடர் டு வேரியஸ் ஹவுஸ்ஹோல்ட் லிக்யூட்ஸ் அண்ட்

நெக்ஸ்ட் ஹெமிஸ்ட் ஐடென்டிஃபை டர்மரிக் பவுடர் அஸ்ஸ நேச்சுரல் இண்டிகேட்டர் ஸோ அதனால் வந்து டர்மரிக் பவுடர் என்னன்னு சொல்லுவோம் நேச்சுரல் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் தட் மீன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ண உடனே அந்த சொல்யூஷன்ஸ் எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னாகும் கலர் Will be changed. so that is called as a natural indicator. So the change in color indicates that the material is either acid or base medium. So acid or base medium. Find answer the following question with the help of your teacher. This will be help you to understand how chemistry plays vital role in our life. How does milk change into கேர்டு ஸோ மில்க் வந்து எப்படி வந்து கேர்டாக சேஞ்ச் ஆகுது அங்கே என்னென்னக்கு சம் பேக்டீரியாஸ் மூலமாக அந்த மில்க் வந்து லாக்டோ பேக்டீரியாஸ் மூலமாக மில்க் ப்ராடக்ட் வந்து நமக்கு கேர்டாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இது வந்து ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் ஹவு கேன் யூ ரிமூவ் ஸ்டெயின் ஆன் த காப்பர் வெசல்ஸ் ஸோ காப்பர் வெசல்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு சம் கெமிக்கல் லிக்யூட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இட்லி ஈஸியை லிட்டில் பிட் ஹார்ட் ஒயல்வி குக் பை யூஸிங் நியூலி கிரைண்ட் இட்லி டஃப் பட் இட் இஸ் சாஃப்ட் வித் ஓல்டு டஃப் ஒய் ஸோ நியூவாக அரைச்ச மாவில் நம்ம இட்லி ஊற்றுனா ஹார்டாக இருக்கும் இதே இது ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் பழைய மாவுனா இன்னும் இட்லி எப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் சம் சேஞ்சஸ் அங்கே நடக்கும் ஹவு டஸ் ரஸ்டிங் ஆஃப் அயன் ஹாப்பன் ஸோ அயன் வந்து எப்படி ரஸ்ட் ஆகுது ஸோ அது ஆக்சிடே ஆக்சிடடேஷன் ஆக்சிடேஷன் மூலமாக என்ன ஆகுது அயன் வந்து ரெஸ்ட் ஆகுது ஒயிட் அஸ் ஒயிட் சுகர் சேஞ்ச் இன் டு ப்ரேக் வென் ஹீட்டிங் ஸோ அந்த ஒயிட் சுகரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது கலர் வில் பி சேஞ்ச் இன் டு பிளாக் ஒய் ஏன் கேட்குறாங்க ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ரெசென்டாக இருக்கும் ஹைட்ரஜன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல் ப்ரெசண்டாக இருக்கும் ஸோ இது ஹீ ஹீட் பண்ணும்போது அது கலர் வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கெமிக்கல் சேஞ்சஸ் தட் ஹேப்பன் அரவுண்ட் அஸ் பை நோயிங் த ஆன்சர் ஃபார் த ஏபோ கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வி யூஸ் கெமிக்கல் சேஞ்ச் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் வேரியஸ் ஃபார்ம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் கெமிஸ்ட்ரி இஸ் த ப்ளான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ் அரவுண்டர்ஸ் ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கும் த பியூட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி இஸ் தட் இஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல்ஸ் சச்சஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஸோ so, அந்த particles தான் என்னன்னு சொல்கிறோம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸு ஸோ ஆட்டம்ஸில் வந்து த்ரீ particles present ஆயிருக்கும் ப்ரோட்டான் நியூட்ரான் and electrons And ஒன் or டூ atoms are present இன் இஸ் டூ வில் பீ டுகெதர் ஃபார் மாலிகுல்ஸ் ஸோ ஒன் ஆட் டூ ஆட்டம்ஸை சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மாலிகுல்ஸும் சொல்லுவோம் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் தியர் காம்பினேஷன்ஸ் வீ கேன் கன்சிடர் ஆல் த particles அரௌண்ட் அஸ் கெமிக்கல்ஸ் ஸோ எல்லா பார்ட்டிகல்ஸும் எதை கெ பேஸ் பண்ணியிருக்கோம் கெமிக்கல்ஸை

கெமிக்கல்ஸ் சோடியம் அ் க்ளோன் ஸோ சோடியமும் குளோரீனும் வந்து நமக்கு அந்த சால்ட்டில் சோடியம் குளோரைடாக ப்ரெசென்டாக இருக்குது ஈவன் அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் அ லாட் ஆஃப் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடியே லாட் ஆஃப் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸால மேடப் ஆஃப் ஆகிருக்கு வி குட் ப்ரிப்பர் சாஃப்ட் இட்லி அஸ் அரிசல்ட் ஆஃப் அ கெமிக்கல் சேஞ்ச் நேம்டு ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த இட்லி பெட்டர் ஸோ ட்யூரிங் ஃபெர்மெண்டேஷன் த இட்லி

ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் in த food ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப அங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் கலரில் சேஞ்சஸ் ஆகலாம் அது ஃப்ளேவரில் சேஞ்சஸ் ஆகலாம் ஆர் டேஸ்ட் இந்த ஃபுட்டில் வந்து சம் சேஞ்சஸ் வந்து நடக்கும் we can use chemical changes to produce certain materials for example some of the objects such as soap

Fertilizer, cement, gypsum, epsom, plaster of Paris, phenol, and adkeeps in the lessons. Next, you will see do you know when we cut onion, we get

இது ஆகி கண் வந்து என்னாகும் தண்ணி வர ஆரம்பிக்கும்

சி த டயக்ராம் ஃபார் இன் எவ்ரிடே லைஃப்பில் நமக்கு என்னென்ன பர்பஸ்க்கு ஒவ்வொன்றும் யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோப் அண்ட் டிசர்டன்ட் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்மளோட க்ளாத் க்ளீனிங்க்கு ப்ளஸ் நம்மளோட பாடி கிளீனிங்க்க்கு வந்து யூஸ் ஆகுது ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் பிளான்ட் டு க்ரோத் ஸோ பிளான் க்ரோ க்ரோத் ஆகிறதுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ப்ளஸ் டூ சாயில் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அச்சீவ்ஸ் தட் மீன்ஸ் கம்ஸ் சொல்வோம் அதுதான் இட் ஹெல்ப்ஸ் டு மெட்டீரியல்ஸ் ஃபிக்ஸ்டு அப் டு ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா சிமெண்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சோக்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சிமெண்ட் வந்து யூஸ் ஆகுது அண்ட் ஃபிப்த் ஒன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ்ட் இன் சர்ஜரி ஃபார் செட்டிங் ஃப்ராக்சர் போன்ஸ் அண்ட் யூஸ்டு ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாச்சு அண்ட் டாய்ஸ் ஸோ நம்ம சர்ஜரி ஏதாவது போன்ஸ் வந்து எதாவது இதாகிடுச்சுன்னா ஸோ அதுக்கு சர்ஜரி பண்ணி இந்த இது யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தட் மீன்ஸ் பாரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது ஸ்டாச்சு செய்கிறதுக்கும் ப்ளஸ் டாய் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது அண்ட் சிக்ஸ்த்து ஒன் ஜிப்ஸம் அண்ட் எப்சம் ஹெல்ப்ஃபுல் டு ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் பிளான்ஸ் அண்ட் என்வ்ரான்மெண்ட் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் ஆகுது நெக்ஸ்ட் இவ்வில் சீ த ஃபெர்டிலைசர்ஸ் ஸோ ஃபர்டிலைசர் அப்பார்ட் ஃப்ரம் வாட்டர் சன்லைட் அண்ட் ஏர் சட் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ நீட் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்டு ஸோ பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு நமக்கு என்னென்ன நீடு வாட்டரு சன்லைட்டு அண்ட் ஏர் சட் அண்ட் நியூட்ரிஷன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு தேவையானது வி நோ தட் த பிளான்ட் கெட் தியர் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் தியர் சாயில் ஸோ சாயிலிருந்து தான் நியூட்ரியன்ஸை எடுத்துக்குதுன்னு தெரியும் ஸோ அதுக்கு நம்ம ஃபர்டிலைஸ் வந்து அந்த சாயில் ஆட் பண்ணணும் ஸோ அதுவும் பிளாண்ட் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் ஸோ என்ன மாதிரி ஃபெர்டிலைஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தட் இஸ் சிம்பிள் ஃபார் என் பாஸ்பரஸ் தட் இஸ் சிம்பல் ஃபார் பி அண்ட் பொட்டாசியம் தட் இஸ் சிம்பிள் ஃபார் கே ஆர் த த்ரீ இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் அமெங் த வேரியஸ் நியூட்ரியன்ட் நீடட் ஃபார் த குரோத் ஆஃப் பிளான்ட் தீஸ் த்ரீ ஆர் கால்ட் பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் முதன்மை உரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எது எது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் த டேபிள் கிவன் பிலோ டிபெக்ட்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் எலிமெ எலிமெண்ட்ஸ் அப்சர்வ்ட் பை சர்டன் காமன் பிளான்ட் ஸோ க்ராப் கொடுத்துருக்காங்க ரைஸுக்கு கார்னுக்கு சுகர் கேனுக்கு கிரவுண்ட்நட்டுக்கு ஈல்டுப்பர் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைஸுக்கு கா கார்ன் சுகர் கேன் கிரவு கிரவுண்ட்நட்டுக்கு ஒன்றா ஈல்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் வந்து எத்தனை கிலோகிராம் வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நமக்கு ஃபர்டிலைசர்ஸ் ஒரு உரம் கிடைக்கும் ஸோ அந்த உரத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லேண்டுக்கு போடும்போது ஸோ அதில் உள்ள பிளான்ஸ்லாம் என்ன ஆகும் ஈஸியாக குரோத் ஆகும்

They are organic and inorganic fertilizer. First, you will see the organic fertilizers. Fertilizers containing only plant or animal based materials or those synthesized by microorganisms are called organic fertilizers. These fertilizers can be prepared easily. This type of fertilizers are economical. Example Vermicompost Compost. Organic fertilizers, that means, விஜிடபிள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பிளான்ட்லேருந்து வரதெல்லாம் யூஸ் பண்ணி அதோடய லீஃப் பிளான்ட்டோட லீஃபு ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் ப்ளஸ் அனிமல்ஸோட வேஸ்டேஜ் இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சிந்தசைஸ் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸ் ஆர் தோஸ் சிந்தசைஸ் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெர்மி கம்போஸ்ட் ஆர் கம்போஸ்ட் ஓகேவா ஸோ இது எக்கம எக்கனாமிக்லி பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீப்பு வீட்டிலையும் நம்ம கூட நார்மலாக இப்போ பண்ணுற மாதிரிலாம் வந்துடுச்சு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் யூ வில் யூவில் த இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்

Next you will see that do you know earthworm?

தன்மையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அண்டு ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் கான்சிக்வென்ட்லி பிளான்ட் ஹெல்த் பிளான்ட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எது ஹெல்த்து வாம் நெக்ஸ்ட் யூவில் சீத என்பிகே என்பிகே தட் மீன்ஸ் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் ஸோ ஆர் த்ரீ இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன்ஸ் அமாங் த வேரியஸ் நியூட்ரியன்ஸ் நீடட் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் தீஸ் த்ரீ ஆர் கால்ட் பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் நெக்ஸ்ட் யூ வில் சீ த சிமெண்ட் ஸோ சிமெண்ட் எது எதுக்கு யூஸ் ஆகுது எப்படி ப்ரிப்பர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன் ஏஷியன் பீரியட் த ஹவுஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் பை யூஸிங் த மிக்சர் ஆஃப் லைம் தட் மீன்ஸ் சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க சாண்ட் அண்டு வுட் இதை வச்சு தான் வீடு கட்டினாங்க அட் ப்ரெசென்ட் த பீப்புள் ஆர் வைட்லி யூஸ் த சிமெண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் டேம்ஸ் அண்ட் ப்ரிட்ஜு ஸோ இதெல்லாம் இப்போ கட்டுறதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா த சிமெண்ட் இஸ் மேனுஃபேக்சரிங் பை க்ரஸ்ட் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் மினரல் சச்சர்ஸ் லிம் க்ளே அண்ட் ஜிப்சம் த்ரூ மில்லிங் ப்ராசஸ் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ சிமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எது எது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க லைம் க்ளே அண்ட் ஜிப்சம் நெக்ஸ்ட் சிமெண்ட் பிகாம்ஸ் ஹார்ட் வென் இட் இஸ் மிக்ஸ்டு வித் வாட்டர் ஸோ வாட்டரை மிக்ஸ் அப்புறம் எப்படி இருக்கும் ரொம்ப ஹார்டாகிடும் ஜிப்சம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கண்ட்ரோலிங் த ரேட் ஆஃப் ஹார்டிங் ஆஃப் த சிமெண்ட் ஸோ அந்த சிமெண்ட் ஹார்ட் ஆகுறது எப்படி அதை வாட்டர் ஊற்றினாலும் எப்படி அது கண்டென்ட் இருக்கோ ஸோ அது எதை பொறுத்து இருக்குன்னா ஜிப்ஸமாக நம்ம ஆட் பண்ணுறத அந்த பர்சன்டேஜை பொறுத்து தான் இருக்குது ஓகே ஸோ ஜிப்சம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணோன்னா சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஊற்றினோன்னே ரொம்ப ஹார்டாயிடும் இதே ஜிப்சம்ஸ் ஒரு கரெக்டான குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணோன்னா அந்த ஜிப்ஸ் வாட்டரை போட்ட பிறக்கும் அந்த சிமெண்ட் எப்படி இருக்கும் நல்லா கண்டென்ட் வந்து நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் டியூரிங் தி சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிப்சம் இஸ் ஆடட் த ஃபைனல் கிரைண்டிங் ப்ராசஸ் ஜிப்சம் இஸ் ஆடட் டு கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட் ஸோ செட்டிங் ஆஃப் சிமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது இந்த ஜிப்சம் தான் நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் சிமெண்ட் சிமெண்ட் இஸ் யூஸ் டு மாட்டர் கான்க்ரீட் அண்ட்

அண்ட் டூ லே ஃப்ளோர் ஸோ இந்த ஃப்ளோருக்கு கீழே தரக்கி ப்ளஸ் வால்கெலாம் போடுறது தான் மாட்டர் நெக்ஸ்ட் யூஸ் செய்த கான்க்ரீட்டு கான்க்ரீட் இஸ் ஏ மிக்ஸர் ஆஃப் சிமெண்ட் சாண்ட் அண்ட் கிராவல் அந்த ஜல்லிக்கல் சிமெண்ட் மணல் இதெல்லாம் போட்டு கான்கிரீட் போடுவாங்க பார்த்துப்பிங்களில் அதுதான் இட் இஸ் யூஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் ப்ரிட்ஜஸ் அண்ட் டேம்ஸு ஸோ இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கான்கிரீட் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க Next, you will see the reinforced cement concrete. Reinforced cement concrete is a composed material by mixing iron mass with cement. This is very strong and prime. It is used to the construction of dams, bridges, uh, centering works in houses, and construction of pillars. Huge water tanks. water pipes and dangerous are built with this so இதன் முலமாம் the reinforced cement concrete வந்து use பண்ணுவாங்க next you will see the gypsum जिप्सम इज साफ वैई और ग्ल कलर साफ्टा वैट कलर ग्लो कलर द केमिकल नेम अवेलबिमेम जिप्सम इज़लियम सलफेटेट जिप्सोड़ केमिकल नेम कलस्यम सलफेट अंड्रेट

நெக்ஸ்ட் சி த எப்ஸம் எப்ஸம் சால்ட் இஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் இது வந்து சேர்த்து மிக்ஸ் ஆகிறது தான் எப்சம் த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் எப்ஸம் இஸ் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் டாட் செவன் ஹெச் டூ ஓ ஸோ இட் ஆஃபர் வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசர்ஸ் ஸோ இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈசஸ் ட்ரெஸ் அண்ட் ரிலீஸ் த பாடி ஸோ ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருந்தோன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க எப்ஸமாக ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க ஹெல்ப்ஸ் மசில்ஸ் அண்ட் நர்வஸ் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்லி ஸோ மசில்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் நர்வஸோட பா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மெடிசன்ஸ் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம் ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு சம் க இதை வந்து எப்எம்ஆட் பண்ணி ஸோ மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இம்ப்ரூவிங் பிளான்ட் க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் இது மெயினாக யூஸ் ஆகுது Next, you will see plaster of Paris. Plaster of Paris consists of fine white powder argum, calcium sulphate hydrate when the present the molecular formula of plaster of Paris is CasO4 dot of H2O. So known since ancient times, plaster of Paris is also called because of it is preparation from the அடாப்டன்ட் ஜிப்ஸன்ஸ் ஃபவுண்ட் நியர் பாரீஸ் ஸோ பாரீஸ்லருந்து தான் இதை நிறையா வந்து கிடைக்கும் ஸோ கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸு பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் ஜிப்சம் ஸோ ஜிப்ஸை ஹீட் பண்ணி தான் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ வேர் இட் இஸ் கெட் பா பார்ட்டியலி டீஹைட்ரேட்டட் ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் பிளாக் போர்ட் சாக்ஸ் ஸோ பிளாக் போர்டில் சாக் யூஸ் பண்ணுறலோ அதுக்கு யூஸ் ஆகுது இட்ஸ் சர்ஜரி ஃபார் செட்டிங் ஃப்ராக்ஷனல் போன்ஸு ஸோ ஏதாவது போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சினா ஸோ அதுக்கு செட் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஃபார் மேக்கிங் காஸ்ட்டு ஃபார் ஃபார் ஸ்டாச்சு ஆன் டாய்ஸு ஸோ ஸ்டாச்சு செய்கிறதுக்கோ டாய்ஸ் செய்கிறதுக்கோ யூஸ் ஆகுது இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆல்சோ இஸ் யூஸ்ட் இன் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் ஸோ இது பாரீஸில் வந்து வந்து ப்ராட் ப்ரொடியூஸ் பண்ணி கிடச்சனால தான் இதை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் இவர் செய்த த லாஸ்ட் டாபிக் ஃபார் Phenol. Have you ever observed the oily material which is used to clean your house? Do you know what is it is? It is a chemical named as phenol. Phenol is a carboxylic acid of organic compound. It is a necessary integrant for preparing variantly. வெரிட்டி ஆஃப் ஃபீனால் ப்ராடக்ட்ஸு த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஃபீனால் ஈஸ் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் ஓஹச் இட் ஈஸ் ஏ வீக் ஆசிட் ரொம்ப வீக்கான ஆசிட் இட் ஈஸ் ஏ வலடைல் ஈஸியனாகும் எவாபரேட் ஆகும் ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடராக வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் இட் இஸ் எ கலர்லெஸ் சொல்யூஷன் இது வந்து ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன் பட் சேஞ்சஸ் இன் டு ரெட் இன் டு த ப்ரிப்ரேஷன் ஆஃப் டஸ்ட்டு ஸோ ரெட் கலர் சம் சேஞ்சஸ் கூட நடக்கும் ஸோ இட் இரிட்டேட்ஸ் வென் எக்ஸ்ப்ளோர்டு ஆன் ஹியூமன் ஸ்கின் ஸோ நம்மளோட ஸ்கின்ல பார்த்தா இது இரிட்டேட்டிங்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸை உண்டாக்கும் ஸோ இட் இஸ் ஒயர்லி யூஸுடு ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஒன்லி ஓகே ஃபீனால் இட்ஸ் செல்ஃப் இட்ஸ் யூஸ்டு இன் லோ கான்சன்ட்ரேஷன் ஸோ லோ கான்சன்ட்ரேஷன்ஸில் தான் நம்ம வீட்டில் வந்து ஹவுஸ்ஹோல்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இன் மவுத் வாஷ் அண்ட் அது

send you for book back answers thank you students